எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது நினைவெல்லாம் நீதானே எபிசோட் 88, ஆதியோட புலம்பல்கள். அகிலாமா எடுத்த முடிவால் ஆதி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு? மித்ராவை ஸ்பீச் கொடுக்க வைக்கிறாரா, இல்லை அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிடுறாரா? அதனால் அகிலாமா ஆதி மேலே கோவப்படுவாங்களா? ஆதி பார்வதிக்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணாரு? வாங்க இதெல்லாம் பற்றி நம்ம எபிசோடில் போய் பார்க்கலாம். தன்னை குழப்பத்தோடு பார்க்குற ஷாமை பார்த்த ஆதி, ஷாம் இன்னைக்கு விடிகாலையில் பார்வதி என்னை பார்க்கணும்னு சொல்லி கீழே கூப்பிட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காடான்னு சொல்கிறாரு. ஷாம் உடனே சத்தியமா, என்ன சத்தியம் ஆதின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதி, அவளுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு மனசில் பட்டிருக்கு, அதான் அம்மா அவளை என்ன பண்ணாலும் நான் அம்மா கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு அவன் மேலே சத்தியம் வாங்கிட்டா. அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்ற பயம்தான் இப்போ எனக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆதி சொன்னதை கேட்ட ஷாம் ஆதி தோள் மேலே தட்டி கொடுக்குறாரு. ஆதி ஷாம் கிட்ட, எனக்கு என் மேலே அவ்வளோ கோவம் வருது, பார்வதிக்கு கைத்தட்டல் பாராட்டு இதெல்லாம் ஆர்வம் இல்லைன்னு நல்லாவே தெரியும். ஆனால் அவளை எல்லாரும் பாராட்டணுன்றத நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஷாம்னு சொல்லி கீழே குனிஞ்சுக்கிறாரு. தரையை பார்த்துக்கிட்டே எல்லார் முன்னாடியும் பார்வதிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும்னு நினச்சேன்டா, ஆனால் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்காமலே போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஷாமும் ஆதி மனசில் இருக்கிறத கொட்டட்டோன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆதி ஷாமை பார்த்து, பார்வதி காலையில் அப்செட்டாக இருந்தா, என்னன்னோ சொல்லி அவளை சிரிக்க வச்சேன், இன்னைக்கு ஃபுல்லாக அவளை சந்தோஷமாக வச்சுக்க என்ன பண்ணணும்னு பார்த்து பார்த்து பண்ணேன், ஆனால் அவள் சந்தோஷத்தை துளைக்க நானே காரணம் ஆயிட்டேனான்னு சொல்லும்போது ஆதி கண்ணு கலங்குது. ஆதி ஷாம் கிட்ட, அம்மாவுக்கு எதிராக அவங்களுக்கு பிடிக்காததை நான் செஞ்சதில்லை, ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் ப்ரெசன்டேஷனை மாற்றி அவங்க சந்தோஷத்தையும் கெடுத்துட்டேன், எனக்கு என் மேலேயே வெறுப்பாக இருக்குடான்னு கொஞ்சம் கோபமாக சொல்கிறாரு. ஆதி சொன்னதுக்கு ஷாம், ஆதி நடக்கிற எல்லா கெட்டதுலேயும் குண்டூசி அளவு நல்லது இருந்தால் கூட அதைத்தான் பெருசாக பாசிட்டிவாக பேசுகிற ஆள் நீ, ஆனால் நீயே இப்படி நெகட்டிவாக பேசுனா எப்படிடான்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதி, நான் என்ன பண்ணட்டும், என்னை அப்படியே 100 யானை என்னை மிதிக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ அழுத்தமாக ஃபீல் பண்ணுறேன், நல்ல வேலை பார்வதி கிளம்பும் போது அவள் அலறதை நான் பார்க்கல, பார்த்துருந்தா நான் இவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பேனான்னு தெரியல, என் பலம் பலவீனம் ரெண்டுமே பார்வதி தான்டா, அது எனக்கு இப்போ நல்லா புரியுது, அவள் சிரிப்பு என் பலம், அவள் கண்ணீர் என் பலவீனம்னு சொல்கிறாரு. ஷாம் உடனே ஆதின்னு கூப்பிடுறாரு. ஆதி ஷாம் கிட்ட, ஷாம் அம்மா வரும்போது நான் இங்கே இருந்து அவங்க கோவத்தை பார்க்க விரும்பலை, நான் எங்கேயாவது கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாரு. ஷாம் உடனே, சரி வா ஆதி ஒரு டிரைவ் போகலான்னு கூப்பிடுறாரு. ஷாம் சொன்னதுக்கு ஆதி, நான் சொன்னதை நீ கேட்கலையா, நான் தனியாக இருக்கணும்னு சொன்னேன்டான்னு சொல்கிறாரு. உடனே ஷாம், ஆதி நீ இருக்கிற நிலமையில் என்னால் எப்படி உன்னை தனியாக விட முடியும், நான் உன் ஃப்ரெண்டடா, உன் சந்தோஷம் துக்கம் ரெண்டுலேயும் நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாரு. ஆதி ஷாம் அப்படி சொன்னதும் ஷாமை கட்டி பிடிச்சிக்கிட்டே, சரி பைக்கில் போகலாம், யார்கிட்டையாவது கீ வாங்கிடுவான்னு சொல்கிறாரு. ஷாம் உடனே, பிரபாகர்கிட்ட இருக்குது, இரு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிரபாகரை தேடி போய் கீ வாங்கிட்டு வராரு. வந்து பார்த்தா ஆதி அங்கே இல்லை. தேடி தேடி பார்த்துட்டு செக்யூரிட்டியை விசாரித்தா ஆதி கிளம்பிட்டாருன்னு சொல்கிறாரு செக்யூரிட்டி. ஷாம் உடனே, ஆனால் கார்கி என்கிட்ட தானே இருக்குன்னு சொல்லிட்டு கார்கியை தேடுறாரு. ஷாம் கார்கியை தேடி பார்த்தா அது இல்லை. யோசிச்சு பார்க்குறாரு. ஆதி ஷாமை கட்டி பிடிக்கும்போது ஷாம் பேக்கெட்ல இருந்து கீயை எடுத்திருக்காரு ஆதி. ஷாம் உடனே சேன்னு சொல்லிட்டு ஆதிக்கு கால் பண்ணுறாரு. ஆதி ப்ளூடூத்தில் பேசுகிறாரு. ஷாம் ஆதிக்கிட்ட, என்ன ஆதி என்னை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டேன்னு கேட்க, ஆதி உடனே, நான் தனியாக இருக்கணும்னு சொன்னேன்ல, உனக்கு அது புரியலை, அதான் சாரிடான்னு சொல்கிறாரு. உடனே ஷாம்,
ஆதி, நீ ரொம்ப யோசிக்கக்கூடாது. உன் ஹெல்த்துக்கு அது நல்லது இல்லடா. ப்ளீஸ் திரும்ப வந்துடு, இல்லைனா எங்கே போகிறனாவது சொல்லு, நான் அங்கே வரேன்னு சொல்கிறாரு. ஆதி உடனே சாரிடா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷாம் ஆதிக்கிட்ட, ஆதி பார்வதி போகிறதுக்கு முன்னாடி உன்னை பத்திரமா பார்த்துருக்க சொல்லி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லியிருக்கா, அவளுக்கு நான் என்ன சொல்லட்டோன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதி, அவகிட்ட நான் பேசி சமாதானப்படுத்திக்கிறேன், நீ தேவையில்லாமல் பார்வதி கிட்ட பேசாத, புரியுதா? அவளுக்கு ஃபோன் பண்ணி என்னை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. ஷாமும், சரி நான் பார்வதி கிட்ட எதுவும் பேசலை, நீ ஏன் பேசிக்கோ, ஆனால் இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சு ஆண்டி வந்து உன்னை எங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்லட்டோன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதி, மா கேட்டால் நான் வீட்டுக்கு போகலை, வெளியே எங்கேயோ போயிருக்கேன்னு சொல்லு, என்னை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டான்னு சொல்லிடுன்னு சொல்லிடுறாரு. ஷாம் உடனே ஆனா ஆதின்னு ஏதோ பேச வராரு. ஆதி, நான் பார்வதி கிட்ட பேசணும், கொஞ்சம் ஃபோனை கட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஷாம் மனசுக்குள்ளேயே, கடவுளே ஆதிக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்கன்னு வேண்டிக்கிறாரு. ஆதி கார் டிரைவ் பண்ணி பீச்சில் போய் நிறுத்துறாரு. ஆனால் காரை விட்டு இறங்காமல் பாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவுட்ஹவுஸில் பாரு அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி அழுதுகிட்டே இருக்கா. அப்போது ஆதிக்கிட்ட இருந்து பாருக்கு கால் வருது. பாரு ஃபோனை அட்டன் பண்ண தயங்குறா. ஸோ அது மிஸ்டு கால் ஆயிடுச்சு. திரும்பவும் ஆதிக்கிட்ட இருந்து கால் வருது. கண்ணை தொடச்சிக்கிட்டு கால் கட்டாக போகும்போது அட்டன் பண்ணிடுறா. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசிக்கல. அப்புறம் ஆதி பேச்ச ஆரம்பிக்கிறாரு. Bring it down, make it clap. I got three old thoughts, new.